My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், விழுப்புரம் மாவட்டம் குமாரமங்கலம் என்ற இடத்தில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்த ஜெயராமன் என்ற முதியவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இருவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த மாதம் 19 தேதிதான் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்தனர். அந்த பெரும் சோகம் நிகழ்ந்து 10 நாட்களிலேயே குமாரமங்கலத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து ஒருவர் உயிரிழந்திருப்பது வேதனையை அதிகரிக்க செய்கிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய வணிகத்தை கட்டுப்படுத்த தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டதாக தமிழக அரசு மற்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு மிக அருகிலே எத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதில் இருந்தே கள்ளச்சாராய விற்பனை தமிழகத்தில் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து எவ்வளவு பேர் உயிரிழந்தாலும் அதை கட்டுப்படுத்த மாட்டோம் என்ற மனநிலையில் தமிழக அரசும் காவல்துறையும் இருப்பதையே குமாரமங்கலம் கள்ளச்சாராய மரணம் காட்டுகிறது. கள்ளச்சாராய வணிகத்துக்கு ஆளும் கட்சியின் ஆதரவு இருப்பதற்கு குமாரமங்கலத்தில் கள்ளச்சாராயம் விற்பனைதான் சான்று. விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து முதியவர் உயிரிழந்தது தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதால் இதை மூடி மறைக்க முயற்சிகள் நடக்கின்றன. குமாரமங்கலத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் புதுவையிலிருந்து வாங்கி வந்த மதுவை குடித்ததால் தான் முதியவர் ஜெயராமன் உயிரிழந்ததாக காவல்துறை பொய்யான தகவல்களை கூறியுள்ளனர். இதை உயிரிழந்த ஜெயராமனின் மருமகன் மறுத்திருப்பதுடன் தங்கள் பகுதியில் கள்ளச்சாராயம் தாராளமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு பதவி விலக வேண்டும். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.